நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ரீ 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 மகாபெரிவா பரபரமஸ்வரூபமாக எங்கும் வியாபித்து இன்றும் பக்தர்களுக்கு அருளும் அதிசயத்தை ஜெகதீசபட் என்னும் அன்பரின் அனுபவமாகிறது சதாராவில் ஸ்ரீ 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 பெரேவாள் என்னும் நடராஜ பெருமான் உத்தர சிதம்பரம் என்னும் திருக்கோவிலில் எழும்ப அருளாசி பொழிந்துள்ளார் இந்த கோவில் பூரணத்துவம் பெற்ற சமயம் ஸ்ரீ பெரேவா இந்த ஜெகதீசபட் என்பவரைத்தான் அங்கே சென்று கோவில் பணிகளை மேற்கொள்ளுமாறு பணித்தார் இந்த அன்பரும் ஸ்ரீ பெரைவாளின் கட்டளைப்படி அப்பணியை சிறை மேற்கொள்ள சதரா சென்றடைந்து கோவில் வேலைகளை கவனித்து வரலானார் ஆனால் அங்கு அவருக்கு சோதனையாக பல தொல்லைகள் ஏற்பட்டன இயல்பாக பணிகளை மேற்கொள்ள முடியாமல் இடையூறுகள் தோன்றலாயின தன்னால் சமாளிக்க இயலாத நிலையில் திரும்பவும் காஞ்சிபுரத்துக்கே திரும்பிவிட்டார் ஸ்ரீ இதைப் பற்றி கேட்டபோது தான் அங்கு வேலையை தொடர முடியாத சூழ்நிலையை மானிட முறையிட்டார் ஆனால் ஸ்ரீ பெரிவாளும் கருணாமூர்த்தியோ தன் பூரணாசிகளை அவருக்கு வழங்கி தெம்பூட்டி திரும்பவும் சதாரா செல்லும்படி இவரை கேட்டுக்கொண்டார் இவரை சமாதானம் செய்யும் சம்பாஷணியின் போது நீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல தலைகளா வவ்வாலெல்லாம் தொங்குமே பார்த்திருக்காயோ என்று கேட்டுவிட்டு அந்த ஜீவராசிக்கு வாயு ஆசனவாயும் ஒன்று என்று விட்டு மலத்துக்கும் சாப்பாட்டிற்கும் ஒரே வழி என்பதை சொல்லி போன ஜென்மத்தில் பொருளுக்காசப்பட்டு கோவில் பணத்தை கை வைத்ததன் பலன்தான் இந்த வகையான பிறவிக்கு காரணம் என்றும் என்னோ விளக்கினார் ஸ்ரீ பெரியவா சொன்ன வாக்கின்படி கோவில் சொத்தில் எத்தனை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்ற எச்சரிப்பை இவர் புரிந்து கொள்ள முடிந்தது ஸ்ரீ பெரிவாளை தெம்பூட்டி அனுப்பியதில் இவருக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட அன்றிலிருந்து பல வருடங்கள் கோவில் பணிகளை சிரத்தையோடு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் ஆனால் ஏனோ கோவில் நிர்வாகம் சன்னதி பராமரிப்பு பூஜைகள் என எல்லா பொறுப்புகளும் நாளாக ஆக ஜெகதீசபட்டே கவனிக்கும்படியானது வேலை பாரம் தாங்க முடியவில்லை மிகவும் சிரமப்படலாயிற்று அப்படி வேதனைப்பட்டவர் மனதில் அதன் விளைவாக இப்படியொரு கட்டில் ஸ்ரீ பெரிவாள் தன்னை மாட்டிவிட்டு விட்டாரே என்ற எண்ணங்கள் விபரீதமாக தோன்ற சலிப்பு மேலிட்டால் மனதில் மகானை சற்று சினமாகவே நொந்து கொண்டார் மன உளைச்சலோடு அன்றிரவில் தூக்கமின்றி தவிக்கலானார் விடையும் போது ஒரு சொப்பனம் போன்ற பிரமை சாட்சாத் ஸ்ரீ பெரிவாளை தோன்றினார் தன் இரு திருக்கரங்களினாலும் பரிபூர்ணமாக ஆசி வழங்குவது தெளிவாக தெரிந்தது ஒன்னும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று அபயம் தந்து கருணாசாகரர் அருளியதில் ஜெகதீச உணர்ச்சி வசப்பட்டவராய் கண்ணீர் மல்க விழித்துக் கொண்டார் இதை ஒரு சொப்பனமாக அவருக்கு நினைக்க தோன்றவில்லை சாட்சாத் பெரிவாழி நேரில் வந்து தன்னை ஆறுதலாக ஆட்கொண்டருளியது போல உணர்ந்தார் அன்று விழித்தெழுந்ததும் நாள் முழுவதும் ஒரு புத்துணர்வு தன்னை தொற்றிக் கொண்டதை அனுபவித்தார் அதுவரை சஞ்சலப்பட்டு சலிப்போடு செய்த கோவில் வேலைகள் ஆனந்தமாகவும் உற்சாகமாகவும் செய்ய ஆரம்பித்தார் இந்த பெரும் மாற்றம் ஸ்ரீ பெரியவாளின் அருள் ஒன்றினாலே என்பது அவர் திண்ணமாக உணர முடிந்தது இப்படி ஒரு நாள் சென்றது மறுநாள் காலை மற்றொரு அதிசயம் கதவை தட்டியது ஒரு சிறுவயதுக்காரன் இவரிடம் திரும்பி வந்து நின்றான் ஏற்கனவே கோவில் வேலைகளில் இவருக்கு ஒத்தாசையாக இருந்தவன் ஏதோ எண்ணத்தில் அங்கிருந்து சென்றுவிட்டு எந்த இடமும் தனக்கு சரிபடவில்லை என்று தெரிந்துவிட்டதில் இனிமேல் விலகுவதற்கில்லை என்று உறுதியுடன் வந்திருந்தான் தன் சலிப்பிற்கும் இந்த பையன் விலகியதும் ஒரு காரணமாயிருந்ததால் இவன் திரும்பி தன் ஒத்தாசிக்கு வந்ததை அதே கருணாமூர்த்தியின் மாபெரும் கருணையே என்பது பட்டுக்கு மனப்பூர்வமாக புலப்படலாயிற்று ஸ்தூல உடலில் இருக்கும்போது மட்டுமன்றி இக்காலத்திலும் பிரம்ம ஞானிகள் அனுகிரகம் காப்பாற்றும் என்பது பட் என்ற அன்பரின் அந்த அனுபவம் உறுதி கூறுகிறதல்லவா மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி